எம்ஜிஆருக்கு வாய்த்த மனைவி ஜானகி அவரை கொடை வல்லலாவே அந்த அம்மா வச்சிருந்து அவர் யாருக்கு கொடுக்கிறாரு யாருக்கு வாங்குறாரு அதை பத்தி கவலையப்படாது அதாவது கடைசி தன்னோட இறுதி காலம் எம்ஜிஆருடைய இறுதி காலம் எண்பத்தி ஏழு இறுதி காலம் அவரால் எந்திரிக்க முடியாது படுத்து படுக்கையில் இருக்காரு கமலஹாசன் வர சொல்றாரு பாக்கணும்னு கமலஹாசன் உடனே சுருதி சின்ன கைக்குழந்தை எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போன உடனே அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சிட்டு குழந்தையை வச்சுட்டு நேர போய் ஜானகியுடைய நகையில கொண்டு வந்து குழந்தைக்கு குடுக்கிறா அள்ளிட்டு வந்து குடுக்குறாரு கமலகா கமலஹாசனோட குழந்தை சுருதிக்கு இன்னைக்கு அந்த அம்மா கதாநாயகன் நடிக்கிறோம் அந்த அம்மாக்கு உன கமலஹாசன் அப்படி திகைச்சு போய் நிக்கிறாரு தகைச்சு போய் நின்னு சட்டையை அவுத்து பட்டன் அவு சட்டையை அவுத்து அந்த நகைகளையே குழந்தை கையோடு தாவிட்டு வந்ததை பார்த்த எம் ஜி ஆர் தோட்டத்து நண்பர்கள்தான் எனக்கு சொன்னார் அப்போ வள்ளல் எல்லாம் யாரு வள்ளல் எம்ஜி வள்ளல் எம்ஜிஆர் தான் நீங்க கடைசி க காலகட்டத்துல சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் போட்டு படுத்து கிடக்கிறார் நல்ல நேர படத்துல படுத்து கிடக்கிறார் படுத்து கிடக்கும் போது சாண்டோ சின்னப்பா தேவர் தலகானை தூக்கிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வைக்கிறார் அன்னைக்கு அஞ்சு லட்சம் எவ்வளவு பெரிய காசு அப்போ நீ பொழைச்சு வந்த பிறகு படம் நடி போதும் மருத்துவ செலவு வச்சுக்க கொடுக்குறாரு அந்த நண்டிகடனுக்கு கடனுக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் இறந்து போனவருடைய அவருடைய மகன் தண்டபாணி கடன் தொல்லையில தலைமறைவா தெரிகிறார் எம்ஜிஆர் தன்னுடைய இறுதி அந்திம காலத்துல தண்டபாணி வர சொல்றாரு வர சொல்லி சினிமா பக்கமே நீ வரக்கூடாது ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல போய் வீடு வீடு இடங்கட இடங்கடம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி இனிமே சென்னை பக்கம் சினிமா பக்கம் பார்த்தேன்னா மிரட்டி ஐம்பது லட்சம் கொடுத்து அனுப்புறாரு யாருக்கு தேவர் பிலிம்ஸ் தன்னை வாழ வைத்த தேவர் பிலிம்ஸ் தேவருடைய மகன் தண்டபாணிக்கு இப்படி பல வரலாறுகள் உண்டு ஆனா நீங்க ரஜினிகாந்தியோ நீங்க இன்னொரு விஷயம் பதிவு பண்ணணும் ஆதன் நேயர்களுக்கு ஒரு படம் எடுக்கும் போது ரஜினிகாந்த் என்ன பண்றாரு இங்க பக்கத்துல ஒரு இடம் வாங்கி செய்தி வந்து மூணு மூணு சென்ட பிரிச்சு எழுதி கேப்பா படிக்கிறார் அப்போ மூணு மூணு சென்ட் பிரிச்சு குடுத்தாச்சு ஒரு நூறு பேருக்கு ஒரு மூணு ஏக்கரா இந்த அம்மா திருப்பி அவங்க எல்லாம் திருப்பி வாங்கிருச்சு திருப்பி லதா ரஜினிகாந்த் ஆதன நேயர்களுக்கு மூலம் இதை நான் சொல்லுவதற்கு உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்ன காரணம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ரஜினிகாந்த் அப்படிப்பட்டிருக்காருக்காரு மனைவி வாங்கி தருது என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரியுமா எப்படி தெரியாம இருக்கு அதனால சொல்றாரு நான் இவ்வளவு வசதியாக வாய்ப்பாக இருந்து மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் யாரால மகிழ்ச்சி இல்லை அரசியல் வாரியான மகிழ்ச்சி அதிகாரினால மகிழ்ச்சி இல்லையா இன்கம் டேக்ஸ் மகிழ்ச்சி இல்லையா இல்ல ஏதாவது என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் யாரால மகிழ்ச்சி இல்ல மனைவினால் அதை போய் சொன்ன ஜானகி அம்மா எம்ஜிஆர் வள்ளல் என்று இன்றைக்கு நம்ம போற்றுவதற்கு காரணம் ஜானகி அம்மா தான் நீ யாருக்கோ கொடு என்னமோ பொண்ணு தலையிடவே தலையிடாதம்மா யாரு எம்ஜி அதே போல என்ன கிருஷ்ணன் என் எஸ் கிருஷ்ணன் நடிகர் தான் கிருஷ்ணன் கிட்ட இருந்தா எம்ஜிஆர் அந்த வள்ளல் குணத்தையே தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரு உதவிக்காக ஒரு சினிமா தொழிலாளி போய் என் எஸ் கிருஷ்ணன் கிட்ட கேக்குறேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரே எல்லாம் முடிஞ்சு போய் இந்த அன்னை இல்லம் சிவாஜி வீடு இருக்குல்ல இது கிருஷ்ணன் என்ன வீடு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சிவாஜியினுடைய இல்லம் என்எஸ் எஸ் வெறும் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் வீடு இன்னைக்கு இருக்கு ஏக்கர் கணக்கில் வீடு எங்கள் சவுத் போகு சவுத் போக் ரோட் அப்போ ஏன்டா ஒண்ணுமே காசு இல்லப்பா நானே கஷ்டத்துல இருக்கப்பா வறுமையில இருக்கப்பா ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கப்பாங்கறாரு யார் என்எஸ் கிருஷ்ணன் அப்பா இல்லையா உங்களை நம்பி தான் வந்து எதாவது உதவி பண்ணுங்கிறாரு அப்போ இந்த ஆரஞ்சு பழ தோல் எதோ சா சாப்பிட மிச்சம் இருக்கு இந்த இதை கூடி குப்பையில கொட்டிட்டு போன்னு கொடுக்குற ஓய்யா ஓ என்னடா வந்து கடைசியில் நமக்கு ஏதாவது எதிர்பார்த்த உதவி கிடைக்கலன்னு சொல்லி வேதனையோட கொண்டு குப்பையில கொண்டு போகுது அதுக்குள்ள கொஞ்சம் பணம் இருக்கு யாரு அவரு தான் என்ன கிருஷ்ணன் கிட்ட இருந்ததும் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தட்டு இருந்ததும் இந்த வள்ளல் குணத்தையும் எம்ஜிஆர் கத்துக்கிறாரு அப்ப அவங்க பேர் எவ்வளவு வள்ளலா அட் ரஜினி அது எல்லாம் மூணு சென்ட் இடத்த குடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு வாங்கிட்டாங்க அப்ப எப்படி இது வள்ளல் குணம் இத்தனை இவ்வளவு இவ்வளவு வருமானம் இல்லை என்னை வாழ வைத்த தமிழக மக்கள்னு எப்பவும் அத சொல்லிட்டே இருப்பாரு இந்த தமிழக மக்களுக்காக நான் எதையாவது பண்ணனும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு அவருக்கு வயசு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க எழுவது வயசு கடந்திருக்கீங்க எப்ப நீ எப்ப எப்ப செய்ய போறாரு எழுபது வயசுல செய்யாத ரஜினிகாந்த் இவரை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பாக்குறாங்களே இல்லையா ஆனா இந்த மக்களுக்கு என்ன செய்து ஏதாவது நீங்க அவரு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே இல்ல நீங்க இவரை இவரை நம்பி இருபது வயசுல ரஜினி ரசிகர் மன்னத்துக்கு வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்னதம் போகிறோம் எம்எல்ஏ மாதிரியாயிட்டா சரி எம்ஜிஆர் ரசிகர் மட்டும் வந்தது பூரா எம்ஜிஆர் உடைய ரசிகர் மண்டல போரா விசில் அடிச்சாங்க குஞ்சுதுன்னு சொல்லுவாங்க சினிமா தியூரில் கூட விசில் அடிப்பான் நான் பார்த்திருக்கேன் அப்போ முன்னாடி நாற்பது விஷயம் டிக்கெட்ல உட்காந்து எம்ஜிஆர் வந்தாரு அவர் பேப்பர கிழிச்சு கலர் பேப்பரை கிழிச்சு அப்படியே வீசி எறிவான் அப்படியே கலர் கலரா தெரியும் இதெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்டவுண்டாவது போட்டு வைப்பான் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சினிமா தியேட்டருக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நாளுக்கு போய் படுத்துக்குவான் நான் பார்த்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு சினிமா தியேட்டர் எம்ஜிஆர் படம் உலக சுற்று வாலிபான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது சினிமா தியேட்டருக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி துண்டை போட்டு படுத்து தூங்கின ஒரே இனம் தமிழினம் எம் ஜி சோடா குடிச்சு வச்சா அண்டாவுல கலக்கி குடிச்சு இனம் தமிழினம் அப்போ இப்படி இது சினிமா கிரேஸ் தமிழ்நாட்டுல எம் ஜி ஆர் குடிச்சு மீண்டும் சோடா போட்டு கலக்கி அத கொஞ்சமா தீர்த்தமா குடிச்சிக்கிறேன் இனம் இந்த தமிழ்நாட்டுனா பெண்கள் எம்ஜிஆருடைய உடைய கோஷ்ட கிழிச்சு கொண்டு போய் போட்டு படுத்துக்குவாங்களாம் பெண்கள் சொல்ல அதாவது மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வளவு எம்ஜிஆர் மேல இருந்திருக்கு சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்க போய் நசிங்கி செத்து போனவன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் பத்து காயம் செத்து போயிருவா நசிங்கி சின்ன சந்தமா போய் இப்படி போய் இப்படி வரணும் பல தேட்டர்ல இப்போது மாறி போச்சு அப்போ இப்படிப்பட்ட எம்ஜிஆர் இன்னைக்கு மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கார் எப்படின்னா செத்துப்ப இத்தனை வருஷம் ஆகி அவருடைய பிறந்த நாளுக்கு சூடஞ்சாம்புராணி தேங்காய் பழம் வச்சு எம்ஜிஆர் படம் இருந்து எல்லா செய்திகளையும் பாடுறான் எம்ஜிஆர் என்ன என்ன பண்ணிட்டு போனாரு அப்போ இது எம்ஜிஆர் வள்ளல் குணம் ஆனா ரஜினிகாந்த் என்ன வள்ளல் குணம் பண்ணாரு வாழ்ந்த காலத்திலேயே படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அரசியல் பண்ண வேண்டியதா இருக்கு பரவர் பேர் பண்ண வேண்டியா இருக்கு சில சினிமா செய்திகளை சினிமா நிருபர்கள் மூலம் அரசியல் நிருபர்கள் மூலம் பரபரப்பு பண்ணாதான் நூறு கோடி ரூபாய் ஏவாறா அரசியல் ரீதியாக அவர் ஏதோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சினிமா